தமிழ்மறை என்று பெயர் பெற்ற நூல் திருக்குறள். இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய குறட்பாக்களில் பல குறட்பாக்கள் எந்த காலத்துக்கும் எந்த நாட்டினருக்கும் எல்லா வகையிலும் நன்கும் பொருந்தும். இதற்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறேன். இது உண்மையிலேயே நடந்த வரலாறு. ஜப்பானுக்கு போவோம். அதுக்காக ஜப்பானுக்கு 2500 ஆண்டுகள் வரலாறு உண்டு என்பது உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கக்கூடும். இந்த 2500 ஆண்டுகளில் 2000 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டார்கள். என்னன்னு சொன்னாக்க, பக்கத்தில் தான் சீனா இருக்குது, சீனாவோடு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அதே மாதிரி யாரையும் அவங்க நாட்டுக்கு வர விடுறதும் கிடையாது. இவங்களும் எங்கேயுமே போகிறதில்லை. அதற்கு பேர் வந்து ஐசோலேஷனிசம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை மங்கோலியர்கள் வந்து சைனாவை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ இந்த சைனாவை ஆண்டுகிட்டு இருந்த பேரரசர் குபலாய் கான்கிறவர் ஜப்பானையும் பிடிச்சி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளத்தை அனுப்புவார், கடற்படையை அனுப்புவார். இந்த கட்டத்தில் ஜப்பானியர் வந்து நிச்சயமாக தோற்று போக வேண்டிய கூடிய ஒரு சூழ்நிலை. ஜப்பானிய இனமே அழிந்து போயிடும் அப்படிங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ஒரு பெரிய சூறாவளி காற்று அடித்தது. அந்த சூறாவளி காற்றில் ஜப்பானுக்கு வந்திருந்த அந்த மங்கோலிய கப்பல்கள் எல்லாமே வந்து கடலில் மூழ்கிருச்சு. அப்படி திடீர்னு தோன்றி அடித்த அந்த திடீர் சூறாவளி காற்றுக்கு வந்து இவங்கெல்லாம் ஜப்பானியர்கள் வந்து நன்றியோடு அதுக்கு ஒரு புது பெயர் கொடுத்தாங்க. அதுக்கு பெயர் வந்து காமிகாசே என்று சொல்வது. காமிகாசே என்றால் தெய்வீக காற்றுன்னுட்டு அர்த்தம். அதற்கப்புறம் ரொம்ப காலம் வரைக்கும் ஜப்பானுக்கு யாரும் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. அப்போ அந்த அமெரிக்கர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஜப்பானோட வர்த்தக தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அங்கே வந்திருக்காங்க. ஆனால் இவர்கள் வந்து விடலை. அப்போ அந்த சமயத்தில் கோமடோர் பெரியின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு யுத்த கப்பலில் பீரங்கியெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார். வந்து ஜப்பானுக்கு முன்னால் நின்றுட்டு எங்களோட தொடர்புகள் வச்சுக்கிறீங்களா, வர்த்தகம் பண்ணுறீங்களா, இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவர்கள் வந்து சரி உங்களோட நாங்கள் வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ராஜதந்திரத்துக்கு பெயர் வந்து கன்போட் டிப்ளமசி என்று சொல்வார்கள். அதிலிருந்து ஜப்பானுடைய வரலாறு வந்து மாறிடுச்சு. அதற்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப மாடர்னைஸ் பண்ணி, அதாவது ரொம்ப அந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் அவங்கள மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. அங்கே இருந்த ஷோகன் அப்படின்னு சொல்லி பிரபுத்துவ வம்சமும் சாமுராய் அப்படிங்கக்கூடிய சத்திரிய வம்சமும் இருந்து அவங்க நாட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் அகற்றி விட்டு ஒழுங்காக சக்கரவர்த்தியுடைய ஆட்சிக்கு அந்த நாடு சென்று விட்டது. அதன் பின்னர் ஜப்பான் வந்து ரொம்ப வேகமாக முன்னேறியது. அதாவது மேற்கத்திய நாடுகள் வந்து என்னென்னவெல்லாம் செய்கிறாங்களோ, என்னென்னவெல்லாம் பொருள்கள் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் ஜப்பானியர்கள் வந்து செய்ய ஆரம்பித்தார்கள். அதோடு வந்து அவர்களுக்கு வந்து ஏகாதிபத்திய ஆசையும் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 1927 ஆண்டில் தனாக்கா டாக்டரின் அப்படின்னு சொல்லிவிட்டு தனாக்காங்கக்கூடியவர் ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடித்தார். என்னன்னாக்க, ஜப்பானியர்களுடைய தலைவிதி என்னன்னு சொன்னாக்க, அவர்கள் வந்து கிழக்கு உலகத்தின் கிழக்கு பகுதி எல்லாத்தையும் வந்து அவர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டுகிட்டு வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொண்டுகிட்டு வந்திருக்கார். அதற்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்க, அந்த வட்டாரத்தை பூராவையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு எந்த நாடு கொண்டுகிட்டு வரணும்னு நினைக்குதோ அது கட்டாயமாக வந்து சீனாவை வந்து பிடிக்க வேண்டும். இதுதான் அதில் வந்து முக்கியமான ஒரு கோட்பாடு. ஆகையினால் ஜப்பானியர்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி தங்களை தயார்படுத்திக்கிட்டார்கள். 1905 ஆண்டுலேயே அவங்க வந்து ரஷ்யாவை போரில் வந்து தோக்கடிச்சு இருந்திருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னாக்க, கொரியா தைவான் முதலியவற்றெல்லாம் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. அடுத்தாற்போல் மஞ்சூரியாவை பிடித்து அதனை வந்து தன்னுடைய காலனியாக ஆக்கி கொண்டார்கள். பிறகு சீனாவுடைய ஒரு பெரிய பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னாக்க, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜப்பான் மேலே நிறையா பொருளாதார தடைகளை எல்லாம் ஏற்படுத்திச்சு. அந்த காலகட்டத்தை பார்த்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, கிழக்காசியா தென்கிழக்காசியாவில் பெரும்பகுதி இந்த மேல்நாட்டு வல்லரசுகளுடைய கைவசம் இருந்தன. இந்தோனேசியா பூராவும் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம்,
இந்தோ சைனா பூராவும் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கம், அப்புறம் பர்மா இந்தியா எல்லாமே பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம், மலாயா போர்னியோவெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம், இப்படி இருந்தது. ஆக இந்த மாதிரி அமெரிக்கா வந்து பிலிப்பைன்ஸை கையில் வச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஜப்பான் வந்து தனக்கு இந்த பொருளாதார தடையினால் ஜப்பானுக்கு ஏற்பட்ட அந்த பலவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாக்க, ஜப்பான் வந்து அந்த இடங்கள் எல்லாத்தையும் தானே பிடிச்சிக்கிறணும் அப்படிங்கக்கூடியது ஒரு கட்டாய நிர்பந்தமாகியது. ஆகையினால் அதற்கு வந்து தன்னுடைய படைகளை எல்லாம் தயார் பண்ணிச்சு. முக்கியமாக அமெரிக்கா பசிபிக் தீவுகளில் பல தீவுகளை வந்து அதை வச்சிட்டு இருந்தது. பத்தாவதுக்கு ஹவாயி தீவில் உள்ள பேர்ல் ஹார்பரில் ரொம்ப பெரிய ஒரு இராணுவ பேஸ் ஒன்றை வச்சிட்டு இருந்தது. கேந்திரமான இடம் அது. அந்த மாதிரி இருந்ததுனால அமெரிக்காவுடைய ஒரு கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே அதிகமாக இருந்திருக்குது. அதனால தான் ஜப்பானை வந்து பயமுறுத்த முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில் ஜப்பானுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் எல்லார் மேலேயுமே போர் தொடுக்க வேண்டியிருந்தது. ஒரே சமயத்தில் பல கல்லை விட்டெறிஞ்சு பல மாங்காயை வந்து தட்டி விடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதுக்கு வந்து ஏற்பட்டது. அதனால் ஜப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டது. அந்த காலகட்டத்திலேயே மிகச்சிறந்த தரைப்படை, விமானப்படை, கடற்படை அதை வந்து அது தயார் பண்ணிக்கிட்டுச்சு. அதுக்கிட்ட இருந்த கடல் படை அளவுக்கு பிரிட்டன் கூட வச்சிருக்கல, ஜெர்மனி கூட வச்சிருக்கல, அந்த அளவுக்கு வந்து பலப்படுத்தி வச்சுருந்தது. இந்த படைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு ஒரு திட்டம் என்னன்னாக்க, பிரிட்டிஷ்காரங்ககிட்ட இருந்து மலாயாவை கைப்பற்ற வேண்டும், பர்மாவை கைப்பற்ற வேண்டும், அடுத்தாற்போல் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும், அமெரிக்காக்கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸை பிடிக்கணும், டச்சுக்காரங்ககிட்ட இருந்து இந்தோனேஷியா பூராவையும் பிடிக்கணும், இதுதான் வந்து அதனுடைய திட்டம். இதெல்லாம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்காவை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அதற்கு வந்து முக்கியமான ஒரு செயல் திட்டம் என்னவென்றால், அவர்களுடைய பேர்ல் ஹார்பர், ஹவாயில் இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரை நிர்மூலமாக்கணும், அங்கே எந்த விதமான படையும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செய்யணும். செஞ்சுப்பிட்டு அப்புறம் அமெரிக்கா மேலே போர் தொடுக்க வேண்டும். அதன் பிறகு வந்து அமெரிக்காவுடைய ஒரு மேற்கு பகுதி பூராவே ராக்கி மவுண்டன்ஸ் வரைக்கும் ஜப்பான் வந்து பிடிச்சிக்கிறது, அப்புறம் ஆஸ்திரேலியாவையும் பிடிச்சிக்கிறனும், நியூசிலாண்டையும் பிடிச்சிக்கிறனும் அப்படிங்கக்கூடியது தான் அதனுடைய ஒரு மாபெரும் திட்டம். அந்த திட்டத்தின்படி நடந்ததா? ஏன் நடக்கலை? கிட்டத்தட்ட நடந்துருச்சு, ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து என்னமோ நடந்து போயிடுச்சு. அதை பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம். என்னாச்சுன்னு சொன்னாக்க, ஒரே சமயத்தில் பல நாடுகள் மேலே படை இருக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அதை வந்து ஒரு டேட்டாக அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. ஆக இந்தோ சைனா வழியாக மலாயா மேலே படையெடுக்கிறது ஒன்று, ரெண்டாவது பிலிப்பைன்ஸ் மேலே இன்னொரு பாதையில் வந்து இன்னொரு படை போய் அதை பிடிக்கிறது, இன்னொரு ஒரு மூன்றாவது படை, பெரிய படை ஒன்று 7000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஹவாயி தீவுக்கு யாருக்குமே தெரியாமல் போய் அங்கே சண்டை போடணும், அந்த அமெரிக்கர்களுடைய இராணுவ தளத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது அவங்களுடைய திட்டம். இதை வந்து நடைமுறையில் செலுத்தினாங்க. அவங்களுடைய திட்டப்படி மலாயாவை 100 நாட்களுக்குள்ளே பிடிக்கணும், ஆனால் 71 நாட்களில் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. அடுத்தாப்பில் வந்து 1942 பிப்ரவரி மாதத்தில் இந்தோனேஷியா பூராவையும் பிடிச்சாச்சு, சீக்கிரத்திலேயே பிலிப்பைன்ஸ் பூராவையும் பிடிச்சிட்டாங்க. இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 1941 அமெரிக்காவுக்கு சொந்தமான பேர்ல் ஹார்பரில் திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. அதுவும் அவங்க வர்றதே வந்து யாருக்குமே தெரியலை, ராடார் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஏரோப்ளைன்லாம் என்னன்னு சொன்னாக்க, காலையில் விடிகிறதுக்கு முன்னால் இருட்டிலேயே விமானம் தாங்கி கப்பல்கள்லேருந்து புறப்பட்டுறது, புறப்பட்டு ஹவாய்க்கு அப்பால் வந்து அப்படியே சுற்றி ஹவாய்க்கு கிழக்கு பக்கமாக போய் அங்கே வந்து யூட்டர்ன் அடித்து திரும்பி சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிழக்கேருந்து அந்த ஏரோப்ளைன்லாம் பறந்து வருது, ஜப்பானிய ஏரோப்ளைன். அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க கண்ணு கூசுது, என்னாக்க அங்கே சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அவங்களால ஏரோப்ளைனை பார்க்கவே முடியலை எதிரிகளை.
அந்த சமயத்தில் அவங்க வந்து தாக்குதல் திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு தடவை இல்லை, மூணு தடவை தாக்குதல் நடத்தி அந்த இராணுவ தளத்தை அழித்து அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் மூழ்க வச்சுட்டாங்க. எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி அந்த விமானம் தாங்கி கப்பல்கள்கிட்ட போய்கிட்டு போகும் பொழுது அப்போ அந்த கர்னல் ஃபுச்சிடா அப்படிங்கிறவர் தான் அந்த விமானப்படைகளுக்கு தளபதி. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் அழிக்கலை போல இருக்குது, அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் வந்து எங்கே, அதை நம்ம இப்போ தேடி போய் அதையும் அழிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு ஆபத்து அப்படின்ட்டு. ஆனால் இந்த கடற்படை பிரிவுக்கு தளபதியாக வந்தவர் வந்து அட்மிரல் நகுமோங்கிறவர். அவர் சொல்லிட்டாரு, இல்லை நம்ம வந்து தேடுறதில் வந்து இனிமேல் காலத்தை விரயம் பண்ணக்கூடாது, ஏனென்றால் இந்த மற்றவங்க இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த படைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்மளை வந்து இவர்கள் அமெரிக்கர்கள் தாக்கக்கூடும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னாக்க, இதில் எந்த கப்பலையும் நாம் வந்து சேதப்படுத்த விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறையா யுத்தங்கள் இருக்குது, போர்கள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. ஆகையினால் என்னுடைய பொறுப்பு இதை பத்திரமாக திருப்பி ஜப்பானுக்கு கொண்டு போக வேண்டியது, ஆகையினால் திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. ஆக அந்த இடத்துல இந்த கப்பல்களையெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை டாக்ஸ்னு வச்சுருப்பாங்க, அந்த ட்ரை டாக்ஸையும் வந்து இவர்கள் வந்து அழிக்கலை. ஆகையினால் அமெரிக்கர்கள் வந்து வெகு விரைவிலேயே கப்பலெல்லாம் ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று, பனாமா கால்வாயை போய் அவங்க தாக்கி அதை அடைக்காமல் விட்டுட்டாங்க ஜப்பானியர்கள். ஆகையினால் அமெரிக்காவிலேருந்து கிழக்கு கரையிலிருந்து கப்பல்கள் வந்து ஹவாய்க்கு வர முடிஞ்சது. இந்த ஹவாய் போகிற ஒழுங்காக ஜப்பானியர்கள் பூர்த்தி செய்யாமல் போனதுனால பின்னால் மிட்வே அப்படிங்கக்கூடிய இடத்துல நடந்த அந்த ஒரு மாபெரும் கடல் போரில் இந்த ஜப்பானிய கடற்படையை கிட்டத்தட்ட முழுமையாக அமெரிக்கர்கள் வந்து நிர்மூலமாக நாசம் செய்து விட்டனர். அந்த அடி வந்து மிகப்பெரிய அடியாக இருந்ததுனால அதற்கப்புறம் ஜப்பான் வந்து தலை தூக்கவே முடியவில்லை. முடிவில் வந்து அந்த போரில் ஜப்பான் வந்து தோற்றுவிட்டது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும். அதாவது வினை என்றால் ஏதாவது ஒரு காரியம், பகை என்றால் பகை எதிர்ப்பு. ஆக இந்த பகையிலையும் வினையிலையும் எப்பவுமே மிச்சம் வைக்கக்கூடாது, பாக்கி வைக்கக்கூடாதுன்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். காரணம் என்னன்னு சொன்னாக்க, இது ரெண்டும் வந்து அப்படியே வந்து அதிகமாகிக்கிட்டே வந்து திடீர்னுட்டு ரொம்ப சேதத்தை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தும்னு சொன்னாக்க, அதாவது மிச்சம் வைக்கப்பட்ட நெருப்பு, அணைக்கப்படாத முற்றில் அணைக்கப்படாத நெருப்பு எப்படி கணன்றுக்கிட்டே இருந்து அது பெரிய தீயாக மாறி அது எரித்து சேதப்படுத்துமோ அதே மாதிரி இதுவும் ஆக்கிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இதே மாதிரி இளைதாக முள்மரம் கொள்க களையினர் கை கொள்ளும் காழ்த்த விடத்து. அதாவது முள்மரத்தை சிறுசாக இருக்கும்போதே அதை வந்து வெட்டிடணும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அது பெரிதாக ஆகும் பொழுது இரும்பு கூட அது வந்து ரொம்ப திட்பமானதாக மாறி அது வந்து நமக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அதாவது பகையை முடிக்காமல் அட்மிரல் நகுமோ விட்டதுனால பகைவர்கள் வந்து அதிகமாக சேர்ந்து ஜப்பானை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஆகையினால ஜப்பான் வந்து அந்த போரில் தோல்வி அடைஞ்சு மிக மோசமாக தோல்வி அடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கக்கூடியது தான் கருத்து. வணக்கம்.